ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ரொம்பவே டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம், வெறும் 2 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அதோட மெத்தட் பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3 முட்டை எடுக்கிறதுனால 2 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 6 முட்டை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு 4 கப் தண்ணி வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற 3 முட்டையை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதிலாக பட்டரும் சேர்த்துக்கலாம், நல்லா ரிச்சான ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 துண்டு இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் போல நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற முட்டையை சென்டரில் வந்து ஒரே ஒரு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க, அந்த மசாலா கூட. அப்போ தான் நம்ம மசாலா வந்து முட்டைக்குள்ளே நல்லா ஃப்ளேவர் போய் நல்லா சூப்பர் டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போ 3 முட்டையை சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா கூட்டாகணும், முட்டை வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிரட்டினதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலையை தூவிட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சுலபமான ரொம்பவே டேஸ்டான எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தர்ஷன்ஸ் இன்ஃபினிட்டி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.